சின்னம். நீர் நிலைகளை காக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக ஆளுநர் தொகுதியில் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இன்றைக்கு நான் வாக்கு சேகரிக்கிற பகுதி ஆதம்பாக்கம் பகுதி. இந்த பகுதியில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று இங்கு நாங்கள் இரண்டாவது முறையாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் திறந்த ஜீப்பில் போய் மக்களை சந்தித்தோம். இப்போது நடந்து சென்று மக்களை சந்தித்து மறுபடியும் வாக்கு 6ஆம் தேதி போடுவதை நினைவூட்டி இரட்டலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த கடந்த 4.5 ஆண்டு காலங்களில் நல்லாட்சியை தந்திருக்கிறார். மிகவும் அமைதியான ஒரு ஆட்சியை தந்திருக்கிறார். மக்கள்லாம் பாதுகாப்போடு வாழக்கூடிய ஒரு வசதியான ஆட்சியை தந்திருக்கிறார். மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நாங்கள் மக்களுக்கு தேவைகளை தருவோம் என்கிற தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இப்போது பெண்களுக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே பல்வேறு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அம்சங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் மக்கள் பத்தியிலே சொல்லி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து வன்முறை மக்களை ஏமாற்றுவது இது போன்ற ஒரு அடாவடியான செயல்களை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூடாது என்பதில் மக்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பது தீராத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே நாங்கள் மக்களை சந்திக்கிற போது பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த தொகுதி முழுவதும் சொல்ல போனால் தில்லைகங்கா நகர் பாலம், அதே போல் வடிகால், நீர் வெளியே செல்வதற்குரிய வடிகால் வசதிகள், மின் புதைவட கம்பி, இது போன்ற கோரிக்கைகளை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தந்திருக்கிறார்கள். அந்த பக்கத்திலே அந்த ஊராட்சி ஒன்றியங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற பகுதியிலே மக்கள் கேட்டிருப்பது முகலிவாக்கத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டு கேட்டிருக்கிறார்கள், பஸ் ஸ்டாப் கேட்டிருக்கிறார்கள், அதே போல் முகலிவாக்கத்திலே ஒரு காவல் நிலையம் கேட்டிருக்கிறார்கள், ஐயப்பன் தாங்கலிலே ஒரு நவீன பேருந்து நிலையம் கேட்டிருக்கிறார்கள், குப்பை கூட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது அந்த குப்பை கூட்டுவதற்கு ஒரு இடம் கேட்டிருக்கிறார்கள், மெயினாக பாதாள சாக்கடை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள், பாதாள சாக்கடை இல்லாத பகுதிகளில் எல்லாம் பாதாள சாக்கடை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அரசு செய்யக்கூடிய அடிப்படை தேவைகளைத்தான் மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல் நிதி பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே நடைபாதை மேம்பாலம், அதாவது அந்த ரயில்வே ட்ராக்கை கடப்பதற்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு செல்பவர்கள்லாம் மிக சிரமப்படுகிறார்கள். இதை கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் செய்திருக்க முடியும். ஆனால் செய்ய மறந்ததை இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிச்சயமாக மத்திய சர்க்காரிடம் எடுத்துச் சொல்லி அந்த பாதை
நிறுவுவதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் தந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மக்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக சொன்னதை செய்வார்கள். இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் வெள்ளம் வந்தபோது கொரோனா காலத்திலே மிகவும் கடுமையாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதை நாங்கள் போகிற போதெல்லாம் மக்கள் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் தான் இப்போது இங்கே கோபாலகிருஷ்ணன் இருக்கிறார், இவர் வட்டத்திலே கவுன்சிலராக இருந்தவர். நாங்கள் போகிற போதெல்லாம் சொல்கிறார், இவர் மட்டும்தான் வந்தார், இவர் மட்டும்தான் வந்தார், வந்து எங்களை எல்லாம் பார்த்தார் என்று எங்களிடத்திலே சொல்லுகிற போது மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மக்களுக்கு சேவை செய்யும், அதுதான் சேவை செய்கிற கட்சி என்று விரும்புகிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னவென்றால், எங்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த ஆலந்தூர் தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிற கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய தோழர்களும் மிக சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி பாரதம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரவர் அவரவர் பகுதிகளிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர். அதாவது முதல்ல ஊழலை பற்றி பேசக்கூடிய தகுதியே முதல் அவருக்கு இல்லை. ஏன்னு கேட்டால், அவர் வந்து ஆர் ராஜா மத்திய அமைச்சராக இருந்தவர். அதே போல் அவருடைய தங்கை கனிமொழி 2G வழக்கிலே அவர்கள் திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டு சிறையிலே இருந்து வந்தவர்களை, ஊழலுக்காக சிறை சென்றவர்களை பக்கத்திலே வைத்து கொண்டு இவர் ஊழலாட்சி என்று சொல்லுவது எந்த விதத்திலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்கே தெரிந்த விஷயம். ஆனால் இவர் ஊழலாட்சி ஊழலாட்சி என்று சொல்லி பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிடு. இதற்குத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், ஒரே மேடையிலே நான் விவாதிக்க தயார், துண்டுச்சீட்டு இல்லாமல் நான் விவாதிக்கிறேன், ஊழலை பற்றி ஒரு பட்டியலிட்டு காட்ட முடியுமா? அவர் கவர்னர் இடத்திலே கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்த பட்டியலிலே கூட போடாத டெண்டருக்கு லஞ்சம் வாங்கி இருப்பதாக கொண்டு போய் கொடுத்தார் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லா கூட்டத்திலேயும் தெளிவான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எப்படியாவது ஆட்சிக்கு வந்து வந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையிலே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பொய் என்றைக்குமே எடுபடாது, கண்டிப்பாக உண்மைதான் வெற்றி பெறும். மேடம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க? அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயம்தான். மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்போது இல்லையே என்ற வருத்தம் தான். ஆனால் அம்மா அவர்கள் சொன்ன தாரக மந்திரத்தை நாங்கள் கையிலே பிடித்திருக்கிறோம். மக்களால் நான், மக்களுக்காக நான், எனக்கு பிறகும் கூட இந்த ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்று சொன்ன வார்த்தை, அந்த மந்திரத்தை நாங்கள் கையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். ஆக அம்மா அவர்கள் உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் கடத்துகிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பீக் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.